சேலம் அண்ணா பூங்கா வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு 16 அடியில் வெண்கல சிலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் இந்தியாவில் தமிழகத்தை சிலைக்கு சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆளுநர் ஆர் என் ரவியுடன் பேச்சு, தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். தென்சென்னை மற்றும் வேலூர் தொகுதிகளில் பாஜகவினரை மக்களவைத் தேர்தலுக்கு தயார்படுத்தும் அமித்ஷா பாரதிய ஜனதாவின் 2 நிகழ்ச்சிகளில் இன்று பங்கேற்கிறார். சென்னையில் அரசியல் சாராத 24 பிரபலங்களை தனித்தனியே சந்தித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை, 9 ஆண்டுகால பாஜகவின் ஆட்சி குறித்த கருத்துக்களை கேட்டறிந்தார். அமித்ஷா வருகையின் போது சென்னை விமான நிலையத்தின் வெளியே மின் விளக்குகள் அணைந்ததால் பாஜகவினர் போராட்டம். காற்று மற்றும் மழை காரணமாக மின்தடை ஏற்பட்டிருக்கலாம் என மின்வாரிய தலைவர் லக்கானி நியூஸ் 18 பேட்டி. பாஜக 9 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு செய்த சாதனைகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பட்டியலிட தயாரா? சேலத்தில் நடந்த திமுக கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால். நாடாளுமன்ற தேர்தல் முன்கூட்டியே நடத்தப்படலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு, திமுகவினர் தேர்தலுக்கு தற்போதே தயாராக வேண்டும் என அறிவுறுத்தல். ரயில்வே பாதுகாப்பு நிதியை கழிப்பறை கட்டவும் பாத்திரங்கள் வாங்கவும் பயன்படுத்தியது அம்பலம். 48 கோடி ரூபாய்க்கு தவறான கணக்கு காட்டப்பட்டுள்ளதாகவும் கணக்கு தணிக்கை அறிக்கையில் தகவல். கோவை ஆர் எஸ் புரத்தில் 6வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட். திருப்பூரிலும் ஆட்டம் பாட்டம் என பொதுமக்கள் கொண்டாட்டம். ஆளுநரை நீதிமன்றத்தில் நிறுத்தி விரட்ட திமுக சட்டத்துறை தயாராகிவிட்டது. அரியலூரில் நடைபெற்ற கருணாநிதி நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் ஆர் எஸ் பாரதி பேச்சு. கோடை விடுமுறைக்கு பின்னர் 6 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் நாளை பள்ளிகள் திறப்பு. கூடுதல் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் சனிக்கிழமைகளிலும் வகுப்புகளை நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டம். கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 4 பேருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. புதுச்சேரியில் பாஜக பிரமுகரை வெடிகுண்டு வீசி கொலை செய்த வழக்கு, கைதான 14 பேர் மீதும் தேசிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த எண்ணெயே. கோவை மருதமலை கோயிலுக்கு செல்லும் வழித்தடத்தில் நடமாடிய ஒற்றை யானை, படிக்கட்டுகளில் யானை சென்றதால் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள். கலை நிகழ்ச்சிகள் வான வேடிக்கைகளுடன் கோலாகலமாக நடைபெற்ற தர்மபுரம் ஆதீன பட்டின பிரவேசம். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் பல்லக்கில் அமர்ந்து வீதி உலா சென்றார் ஆதினம். கோவையில் 2.5 கோடி ரொக்கம் மற்றும் 100 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இருவர் கைது, நகைகள் மற்றும் 40 லட்சம் ரூபாய் பறிமுதல்.
சென்னை கே கே நகரில் சினிமா துணை நடிகை வீட்டில் காலணி திருட்டு. தொடர் திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார் என சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குடிமைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரியிடம் இருந்து 435,000 ரூபாய் பறிமுதல். ரேஷன் அரிசியை தனியார் ஆலைகளுக்கு விற்ற புகாரில் நடவடிக்கை. பீகார் தலைநகர் பாட்னா ரயில் நிலையத்தில் 7,77,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகள் பறிமுதல். வங்கதேசத்திலிருந்து தங்கம் கடத்தி வந்த 2 பேரை பிடித்து விசாரணை. சோமாலியாவில் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் உணவகத்தில் இருந்த 9 பேர் உயிரிழப்பு. கால்பந்து மைதானத்தில் மர்மப்பொருள் வெடித்து சிதறியதில் சிறுவர்கள் உட்பட 30 பேர் பலி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் 444 ரன்களை இலக்காக நிர்ணயித்த ஆஸ்திரேலியா 7 விக்கெட் கைவசம் உள்ள நிலையில் கடைசி நாளில் இன்னும் 280 ரன்கள் எடுத்து வெற்றியை ஈட்டுமா இந்திய அணி.